வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எக்கனாமிக் டைம்ஸோட செகண்ட் ஆர்டிக்கல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆரே ஃபார் சோஷியல் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, மும்பையில் ஆரேங்கிற ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, காடு, அதை வந்து அழிக்கிறாங்க. அது வந்து எப்படி வந்து மக்களுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கல். த ஆரே ஃபாரஸ்ட் இம்ப்ராக்லியோ இஸ் அ கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஃபெயிலியர் டு அப்ரிஷியேட் த நீட் டு பேலன்ஸ் த டிமாண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இம்ப்ராகியோலோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி கன்ஃபியூஸ் சுச்சுவேஷன், அதாவது ஒரு குழப்பமான இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இம்ப்ராகியோ அப்படிம்பாங்க. அது ஆரே காடுகள் வந்து ஒரு மக்களுக்கு வந்து எப்படி பொருளாதார வகையிலையும் யூஸ் ஆகுது, அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு குழப்பத்திலே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த பாயிண்ட் இஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் டோட்டாலிட்டி, நாட் டு இம்ப்ரூவ் இன் எ பிட் இன் ஒன் ஆஸ்பெக்ட் வைல் டீக்ரேடிங் இட் அ லாட் இன் சம் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது டீக்ரேடிங் அப்படின்னா காசிங் அ லாஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது அவமதிப்பு உண்டாகுதுன்னு சொல்லுவாங்களே. அதாவது இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு இதில் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு மற்ற பத்து காரியத்தில் வந்து நம்ம வந்து நம்மளே வந்து இழந்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தப்பான இது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. த கால்குலஸ் ஆஃப் சோஷியல் காஸ்ட் அண்ட் சோஷியல் பெனிஃபிட் மஸ்ட் ஃபுல்லி ஃபேக்டர் இன் த பெனிஃபிட்ஸ், பெட்டர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன் திஸ் கேஸ் வித் அட்டண்டன்ட் ரிடக்ஷன் இன் ப்ரைவேட் வெஹிக்கிள் யூஸ் அண்ட் கார்பன் எமிஷன்ஸ் அண்ட் த காஸ்ட் ஃபோர் கோயிங் த ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். த ஆரே ஃபாரஸ்ட் ப்ரொவைட்ஸ் டு மும்பை அண்ட் த காஸ்ட் ஆஃப் காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன். அதாவது இந்த கால்குலஸ், அதாவது இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்ததில் சோஷியல் காஸ்ட், அதாவது சுற்றுச்சூழல் வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து பாதிப்பு உண்டாக்கியிருக்கு, பட் அதனால் இந்த இதை வந்து பாதுகாக்கிறாங்க. இருந்தாலும் பெட்டர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது இன்னும் சிறந்த வகையில் வந்து போக்குவரத்தை வந்து மேம்படுத்தலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ரெடியூசிங் ப்ரைவேட் வெஹிக்கிள் யூஸ் அண்ட் கார்பன் எமிஷன்ஸ். அதாவது வெஹிக்கிள் எவ்வளோ எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிட்டு, அதனால் வந்து வர கார்பன் எமிஷனும் கம்மியாகும்ல, அதனால் வந்து இதை வந்து பாதுகாக்கிறதுக்கான நிறையா வந்து சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த நெட் பெனிஃபிட் இஸ் பாசிட்டிவ், த ப்ராஜெக்ட் ஷுட் மூவ் அஹெட், நாட் அதர்வைஸ். அதாவது இப்போ அந்த காடுகளை அழிக்கிறதுனால ஏதாவது வந்து ஆதாயம் இருக்குது, ஏதாவது ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து முன்னே எடுத்து செல்லலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கைவிட்டுறதா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் அ டாக்மேட்டிக் அப்ரோச் டு எய்தர் டெவலப்மெண்ட் ஆர் என்விரான்மெண்ட். டாக்மேட்டிக் அப்ரோச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேயிங் பிரின்சிபிள்ஸ் ஆஸ் அன்டினயபிளி ட்ரூ, அதாவது ஒரு பிடிவாதமான அணுகுமுறை. அதாவது ஒரு விஷயம் வந்து காலங்காலமாக வந்து பின்பற்றிட்டுருப்பாங்க, ஆனால் அது வந்து எந்த விதத்தில் வந்து உண்மை அப்படின்னு தெரியாமல் காலங்காலமாக பின்பற்றிருக்காங்க பார்த்தியா, அதை தான் டாக்மேட்டிக் அப்ரோச் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்காது. ஒன்றா சுற்றுச்சூழல் வேணும், அப்படி இல்லைன்னா முன்னேற்ற பாதையில் போகணும், இது ரெண்டுமே வந்து இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. ரேஷனல் காஸ்ட் பெனிஃபிட் அசஸ்மெண்ட் ஆஃப் எனி லார்ஜ் ப்ராடக்ட் கால்ஸ் ஃபார் டிரான்ஸ்பரன்சி அண்ட் எங்கேஜ்மெண்ட் பிட்வீன் பாலிசி மேக்கர்ஸ், சிவில் சொசைட்டி, சயின்டிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் இன் த டெவலப்மெண்ட் பிளானிங் ப்ராசஸ். அதாவது காஸ்ட் பெனிஃபிட் அசஸ்மெண்ட், அதாவது இப்போ வந்து அந்த காடுகளை அழித்தா வந்து மக்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும், காஸ்ட் வந்து சேவ் ஆகும் அப்படிலாம் நிறையா சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது முன்னாடியே வந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ண என்னென்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் பிட்வீன் பாலிசி மேக்கர்ஸ், யார் வந்து அந்த பாலிசி மேக் பண்ணுறாங்க, அவங்க, சிவில் சொசைட்டி, அந்த நகராட்சிக்காரங்க, அப்புறம் சயின்டிஸ்ட், அப்புறம் அந்த என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களாம் வந்து நம்ம வந்து கூப்பிட்டு கேட்டு இந்த ஒரு டிரான்ஸ்பேரன்சி இருக்கணும், அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து என்னென்னு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெக்வயர்ஸ் இம்ப்ரூவ்ட் அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் டு ரிலையபிள் டேட்டா அண்ட் அசஸ்மெண்ட்ஸ் தட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். அதாவது இந்த மாதிரி வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா டேட்டா அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வந்து மக்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கரெக்டாக நடக்குதா இல்லை தப்பாக வந்து சுற்றுச்சூழல் பாதிப்படையுதா அப்படிங்கிறது மக்கள் கரெக்டாக புரியும், அப்போ தான் மக்கள் வந்து அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் மேட்டர் வெதர் த ஆரே ஃபாரஸ்ட் இஸ் வெர்ஜின் ஃபாரஸ்ட் ஆர் த அவுட்கம் ஆஃப் 1950s அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்.
வேர்ஜின் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஹேவிங் மெச்சூர் ஈகோசிஸ்டம் அண்ட் அன்இன்ஃப்ளூயன்ஸ் பை ஹியூமன் ஆக்டிவிட்டி. அதாவது இயல் காடு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். அதாவது அந்த காட்டில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி மனிதர்கள் வந்து நடமாட்டம் வந்து இல்லாத ஒரு பகுதின்னு சொல்லுவாங்களா, அதை தான் வந்து வேர்ஜின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1950ஸில் அந்த அப்போ 1950 வந்து அப்போ வந்து நகராட்சிக்காரங்க வந்து என்ன பண்ணாங்களோ அது அந்த அதனால தான் இந்த மாதிரி அந்த இடம் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. What must be considered are the ecosystem services ARE provides to Mumbai and how these are impacted by the diversion of 33 hectares, roughly 2% of the total area. அதாவது அந்த ஆரே காடுகள் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பாம்பேக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து இம்பாக்டட் அப்படின்னா ஸ்ட்ராங்லி அஃபெக்டட், கடுமையாக பாதிக்கிறது அப்படின்னு அதுதான் சொல்லுவாங்க இம்பாக்டட் அப்படின்னா. ஸோ அந்த இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைவர்ஷன் ஆஃப் 33 ஹெக்டேர்ஸ் ரஃப்லி 2% ஆஃப் த டோட்டல் ஏரியா. அதாவது அந்த இதை வந்து 2% ஏரியா வந்து டோட்டல் பாம்பே டோட்டல் ஏரியா வந்து அவ்வளோ கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆரே ஃபாரஸ்ட் நம்ம அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா 2% ஏரியா டோட்டல் ஏரியா வந்து பாம்பேல இன்னும் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆகுமெண்டிங் மும்பைஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கம்பேர்ட் டு காஸ்ட் ஆஃப் டைவர்ட்டிங் செக்ஷன் ஆஃப் த க்ரீன் பெல்ட் அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் லொக்கேட்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மஸ்ட் பி கன்சிடர். ஆகுமெண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸிங், அதாவது மும்பையோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் பெல்ட் அதாவது பச்சை சுற்றுச்சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி பாதிக்குது, அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது கட்டடங்கள்லாம் என்னென்ன மாற்றணும், அதெல்லாம் நிறையா வந்து பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷுட் வெதர் மெஷர்ஸ் டு மிட்டிகேட் த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் லொக்கேட்டிங் கார் ஷெட் ஆப்ரேஷன்ஸ் ஏ ஹைலி பொல்யூட்டிங் ஆக்டிவிட்டி இந்த மித்தி ரிவர் ஃபிளட் பிளெயின் ஹேவ் பீன் டேக்கன் இன் டு அக்கௌண்ட். மிட்டிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் லெஸ் சிவியர், அதாவது பாதிப்பை குறைக்கிறது. அதாவது இப்போ வந்து அந்த ஆரே ஃபாரஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த பாதிப்பு வேணால் நம்ம குறைக்கலாம், அந்த இடத்துல வந்து நிறையா வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், அப்புறம் வந்து மித்திரியவர் பாதிக்கப்படும், அதனால் வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து பாதிப்பு வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஆரே ஃபாரஸ்ட் கேஸ் ஷுட் பிகம் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு நாட் டு பர்சூ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது ஆரே ஃபாரஸ்ட் கேஸ் வந்து ஒரு எதிர்காட்டாக இருக்கணும், எப்படி வந்து ஒரு அதாவது கட்டிடத்தை டெவலப் பண்ணுறதுக்காக, அதாவது சுற்றுச்சூழலை பாதித்து கட்டிடத்தை எப்படி டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆரே ஃபாரஸ்ட் கேஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆர் இட் குட் பிகம் ஒன் ஆஃப் அவுட் டூ, அப்படி நம்ம பண்ணலனா அது வந்து பாதிப்பு எப்படி அடையலாங்கிறதுக்கு வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் மக்களே, இதுதான் செகண்ட் எடிட்டோரியல். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம்.